வணக்கம் நண்பர்களே, இது பழமையை தேடும் புதுமை விரும்பி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இட்லி கேக் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான நேரம் வெறும் 10 நிமிஷம் தான். இது எப்படி சுவையாக செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், கூடவே இருக்க பெல் ஐக்கான் ரெண்டு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 பர்பன் பிஸ்கட் பேக்கெட் எடுத்துப்போம். இப்போது அதை பிரித்து ஒரு ஒரு பிஸ்கட்டையும் 2 பீசஸாக உடச்சி போட்டுப்போம். இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போது இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு திக்காக ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பதத்துக்கு நல்லா திக்காக ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்ம 2 டெய்ரி மில்க் பேக்கெட் எடுத்துக்க போகிறோம். இதை வந்து பிரித்து ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு இப்போ இதை டபுள் ஹீட் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த பவுலை வந்து அதுக்குள்ளே வச்சு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா அது மெல்ட் ஆகி நல்லா இந்த பதத்துக்கு வரும். இப்போது ஒரு இட்லி தட்டை எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண அந்த பர்பன் மிக்ஸை வந்து எல்லாத்துக்குள்ளிலையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். இப்போது அந்த டெய்ரி மில்க் மிக்ஸை சென்டராக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் அந்த பர்பன் மிக்ஸை மேல் லேயருக்கு வந்து ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த சென்டரில் இருக்க டெய்ரி மில்க் வந்து அந்த கேக்குக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக அந்த கேக் வந்து நமக்கு லாவா இட்லி கேக்காக ப்ரிப்பேர் ஆகி வரும். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு இட்லி குக்கரில் வச்சு 10 மினிட்ஸ்க்கு வேக விட்டு அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நமக்கு சூப்பரான இட்லி கேக் வந்து இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 3 இன்க்ரீடியன்ஸில் ஒரு சூப்பரான லாவா இட்லி கேக் நமக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பழமை தேடும் புதுமை விரும்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெளி உணவை தவிர்ப்போம், வீட்டு உணவை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி.